விரைவுச் செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப பிரிவுகளை தோற்றுவிப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் முதிர்வு தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் விஜயராணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது 18 வயது நிரம்பிய பயனாளிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்கள் பெறலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் தொடர் தடுப்பு நடவடிக்கையால் கொரோனா தொற்று எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் ஓட்டும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் முகாமை பார்வையிட்டார். பின்னர் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் வசதி கொண்ட 100 படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை பிரிவை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாம் அலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த வாரத்தில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு 134 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோமில் உள்ள பத்திரப்பதிவு தலைமை அலுவலகத்தில் மாவட்ட பதிவாளர்கள் சிறப்பு சீராய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பத்திரப்பதிவுகள் முறையாக நடந்துள்ளதா என ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தவறான பத்திரப்பதிவு செய்யும் பத்திர எழுத்தாளர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவாக தீர்வு காணப்படும் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களை சந்தித்த அவர் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதார சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களின் துயர் துடைத்து அவர்களின் வாழ்வில் வளம் பெற மத்திய அரசு துணை நிற்கும் என்றார். துப்புரவு பணியாளர்களுக்கு இடர்ப்படி வழங்குவது குறித்து நிலைப்பாட்டை விளக்கி பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுபவர்கள் நிரந்தர பணியாளர்களைப் போல இடர்ப்படி வழங்க கோருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை பதில் மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள குவாரிகள் குறித்து தகவல்கள் மறைக்கப்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை நீதிமன்றம் அரசின் தலையீடுகளை தவிர்த்து உரிம விதிகளின்படி குவாரிகள் குறிப்பிட்ட எல்லைக்குள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் புகையிலை பான் மசாலா குட்கா ஒழிப்பு உறுதிமொழியாக அதனை சேமிக்கவோ விற்பனை செய்யவோ மாட்டேன் என மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் தலைமையில் வணிகர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தார்.